நீட் விளக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பிய நிலையில் மீண்டும் மசோதாவை நிறைவேற்ற சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் இருந்து விளக்கு கோரும் சட்ட மசோதாவை கவர்னர் திருப்பி அனுப்பிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்ய சட்டப்பேரவை அனைத்துக் கட்சித் தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, புரட்சி பாரதம் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீட் விளக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி 142 நாட்கள் கிடப்பில் போட்டுவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் விளக்கு மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் திருப்பி அனுப்பியது சட்டத்தின் கடமையை செய்யாததை காட்டுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.